வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நட்சத்திரங்களுடைய வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பரணி. ஸோ மேஷ ராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திர லிஸ்ட்டில் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், நிறைய நட்சத்திரம் ஆல்ரெடி அப்லோடு. ஸோ யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலியில் மற்ற நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக புரியும். ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? ஏன்னா பரணியில் பிறந்தவங்க தரணி ஆளுவாங்க அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. ஸோ பரணியில் பிறந்தால் எல்லாருமே தரணி ஆளுவாங்களே, எல்லோரும் அந்த பூலோகத்தை ஆள முடியுமா, நாட்டை ஆள முடியுமா, அப்படி ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. பரணி அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஒரு நட்சத்திரம், இருக்கிற வீடு மேஷ வீடு, செவ்வாயுடைய ஒரு ராசி மண்டலம். ஸோ செவ்வாயுடைய அந்த ஒரு ஆளுமைத்தன்மையும் அங்கே வந்துடும், சுக்கரனுடைய அங்கே ஒரு நளினத்தன்மையும் அங்கே வந்துடும். சுக்கரன்னா நீங்கள் முதல்ல தத்துவங்களை புரிஞ்சுங்க, அப்போ தான் அந்த நட்சத்திரத்துடைய பெனிஃபிட்ஸை புரிஞ்சுப்பீங்க. சுக்கரன் அழகு, அறிவு, சுக்கரன் கலைநயம், ஆடை அலங்காரம், அழகுபடுத்தி கொள்ளுதல், உடலை வந்து பராமரித்தல். இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறீங்க, ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறீங்க, பியூட்டியை மெயின்டைன் பண்ணுறீங்க, பியூட்டி கேர் எடுக்கிறீங்க, ருசியான சாப்பாடை சாப்பிட்றீங்க, நல்ல ட்ரெஸ் கலெக்ஷன் வச்சுருக்கீங்க, நல்ல கார் வச்சுருக்கீங்க, எல்லாமே அழகு, மற்றவங்க பார்வைக்கே வாவ் அப்படின்னு சொல்கிறது அந்த பரணி நட்சத்திரம் விரும்பும். அப்போ தரணியை எப்படி ஆளுவாங்க, அதுக்கு என்ன தொடர்பு இருக்குது? பரணியில் ஒரு கேரக்டர் இருக்குது, அதாவது யமதர்மன் வந்து பிறந்த நட்சத்திரம் பரணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது அந்த பரணியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு நேர்மையான குணம் இருக்குது. அது என்னென்னா, தவறு செய்தால் இப்போ யம தர்மா என்ன பண்ணுவார்னா, நம்ம செய்கிற பாவங்களுக்கு தண்டனையும் நம்ம செய்கிற நல்ல வினைகளுக்கு பரிசையும் கொடுப்பார், ஈக்குவல். அதுதான் லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்துடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பரணியில் பிறக்கிறவங்களுக்கு மற்றவங்க, அதாவது அவங்களே அந்த ஜனனம் எடுத்த பிறகு அவங்க வந்து செய்யக்கூடிய நேர்மையான செயல்கள், உண்மையான செயல்களுக்கு பரிசு கிடைக்கும். அப்போ அவங்களுடைய தொடர் சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நாளுக்கு அவங்களுக்கு வந்து எல்லா விதமான அதிகார பதவியும் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. அதுதான் தரணி ஆண்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ சில அரசர்கள் அந்த பரணியில் பிறக்கும் பொழுது அவங்களுடைய உண்மை, நேர்மை, அவங்களுடைய கலைநயமான அறிவு, ஆற்றல், வேகம், விவேகம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு பலன் சொல்லப்பட்டது. ஒன்று, சரி, இப்போ பரணியுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்க, ஒரு பேசிக் குவாலிட்டிஸ்லாம் என்னென்னா, இந்த பரணினாலே வந்து பியூட்டி, ஒரு பியூட்டி அட்ராக்ஷன், லா ஆஃப் நேச்சரே வந்து இந்த 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 மண்ணில் பிறந்து உங்களுக்கு இந்த மண்ணுடைய எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் பரணின்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி விரும்பக்கூடியவர்கள், சிலருக்கு கிடைக்கிது சிலருக்கு கிடைக்கல, பட் விரும்பக்கூடியவர்கள், அந்த அந்த அனுபவங்களை வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அர்த்தம். குழந்தையாக நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு பரணி நட்சத்திரமில் எந்த பாதத்தில் பிறந்தாலும் 1, 2, 3, 4 மொத்தம் சுக்கரனுடைய திசை 20 ஆண்டு காலம். ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் 20 ஆண்டு காலமும் வந்து சில பேர் சுக்கர தசையை அனுபவிக்கிறாங்க, சிலருக்கு 18 வருஷம், சிலருக்கு 15, சிலருக்கு 10. 4வது பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு வெறும் ஹார்ட்லி வந்து 5 வருஷம் இல்லை 3 வருஷம். ஸோ பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். நம்ம ஆவரேஜாக என்ன பண்ணலாம், மிடில் ஒரு 10 வச்சுப்போம், 10 வயது வரைக்கும் சுக்கர தசையாக இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு சிலருக்கு 5, ஒரு சிலருக்கு 15 இல்லை 20, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சுக்கர தசை, நீங்கள் ஒரு குழந்தையாக, குட்டி சுக்கரன், ஒரு குழந்தையாக இருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பு, ஒரு செல்லப்பிள்ளையாக கேட்டதெல்லாம் கிடைத்து சந்தோஷமாக, மகிழ்ச்சி, ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கும். சுய ஜாதகத்துலேயும் சுக்கரன் கெட்டு போகாமல் இருக்கணும். பெரும்பாலும் பரணி நட்சத்திரத்தில் ஜனனம் ஆகிறவங்களுக்கு சுக்கரன் கெட்டு போகிறது இல்லை, பெரும்பாலும். ஸோ அப்படி கெட்டு போகாத பட்சத்தில் ஒரு குழந்தை பருவத்தில் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய, துள்ளி குதித்து நல்ல விளையாட்டு, சின்ன வயசுலேயே வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ் போனேன், நான் பாட்டு கிளாஸ் போனேன், நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன், நான் நல்லா இந்த பேச்சு போட்டிக்கு போனேன், ஸ்கூலில் வந்து எனக்கு வந்து இந்த இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் நான் வின் பண்ணேன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த பரணியில் வந்து உண்டு அப்படின்னு வச்சுப்போம். சிறு வயதிலேயே வந்து யோகாசனம் பண்ணுறது, ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து நீச்சல் அடிக்கிறது, அதுக்கப்புறம் உடற்பயிற்சி, ஆண்களாக இருந்தால் ஆண் குழந்தைங்களாக இருந்தால் 12 வயசுலேயே வந்து ஜிம்முக்கு போய் உடம்பை வந்து பலப்படுத்துறது, இல்லைனா மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறது, இதெல்லாம் கூட பரணிக்கு நம்ம பொருத்திக்கலாம். அப்போது பரணியுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தைகள், சின்ன குழந்தைகள் அவங்களுடைய ஆர்வத்தை வந்து வெளிக்காட்டக்கூடிய இடத்துல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கடுத்து சூரிய திசை வந்துடும். இந்த சூரிய தசை நம்ம அப்ராக்சிமேட்லி ஒரு 10 வயதில் சூரிய தசைன்னு வச்சுப்போம். அப்போ அவங்களுடைய அறிவாற்றல், அவங்களுடைய ஆற்றல், உடல் பலம் அல்லது மனோபலம், அந்த ஆற்றல் வந்து வெளிப்படக்கூடிய காலம் சூரிய மகாதிசை. இதில் குறிப்பாக சூரிய தசை நடக்கும்போது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தையால் சில மன வருத்தங்கள் வரலாம், சில பேருக்கு வந்து ஆறுதலும் கிடைக்கலாம், ரெண்டுமே இருக்கும். அதாவது அப்பாவால் வந்து நன்மையும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஒரு சிறு தீமையாவது நடக்கும். தீமைன்னு சொல்கிறத விட அது ஏதோ இவங்க அவங்க மூலயமா அடையிற சின்ன சின்ன ஒரு தீய பலன்கள் எடுத்துக்கலாம். ஸோ நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு சூரிய மகாதிசையில். இந்த அந்த திசையுடைய காலம் வந்து ஒரு 6 வருஷம். பட் கல்வி, நீங்கள் வந்து படிக்கிற ஸ்டேஜில் இருப்பீங்க, உங்கள் ஹாரோஸ்கோப் ரொம்ப நல்லாயிருக்கு, சுபகிரகங்களுடைய சேர்க்கை பார்வையெல்லாம் சூப்பராக இருக்குது, அப்போது சந்திரனை வந்து குரு பார்வையிட்டிருக்கார், பரணி நட்சத்திரம் பிறந்து ஜாதகமே ரொம்ப நல்லாயிருக்கு, தோஷமே கிடையாது அப்படின்னா சூப்பர்னு அர்த்தம். அது உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஜன ஜாதகம் வந்து எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எப்படி கோள்கள்லாம் அமைஞ்சிருக்கு,
க்ளீனான ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க, ஒரு கிளியராக என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா தசா புத்தி ரொம்ப முக்கியம். அப்படி தெரியாதவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் .in-ல போய் உங்கள் ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ பரணியில் பிறந்து உங்களுக்கு சூரிய மகாதிசையில் உங்களோட ஆற்றலை வெளிப்படக்கூடிய தன்மைனா, நீங்கள் படிக்கிற இடத்துல ஏதோ நல்லா வரீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் பெட்டராக வரீங்க, இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, முன்னேற ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்துறீங்க அப்படின்றத நீங்கள் பரணியில் பிறந்து புரிஞ்சிக்கலாம். சூரிய தசை முடிஞ்ச உடனே சந்திர மகாதிசை வந்துடும். நம்ம தோராயமாக சொன்னபடிக்கு ஒரு 16 வயதில் உங்களுக்கு சந்திர மகாதிசை ஸ்டார்ட். ஸோ சுக்கரனுடைய திசையை ஒரு 10 இயர்ஸாக கால்குலேட் பண்ணியிருக்கோம், சூரியன் வந்து ஒரு 6, சந்திரன் ஒரு 10. இப்போ சந்திரனில் எப்படியும் உங்களுக்கு இடம் பெயர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் ஒரு மாணவராக இருக்கலாம், ஒருவேளை சந்திரதிசை உங்களுக்கு 20 வயசில் கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஒருவேளை சுக்கரதிசை பை பர்த்தில் உங்களுக்கு 15 வருஷம் இருந்ததுன்னா சந்திரன் 20-21 வந்துடும். அப்போ சந்திரன் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டில் போய் படிக்கணும், வேறு ஊரில் போய் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், இல்லை வேறு யூனிவர்ஸில் போய் படிக்கணும், அண்டு ஒரு இடம் பெயர்ந்து வாழ்வது, ஒரு மண்ணில் பிறந்தோம் வேறு மண்ணுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம், இதெல்லாம் அந்த சந்திர மகாதிசை கொடுக்குற ஒரு இண்டிகேஷன். ஒரு புதிய வாழ்க்கை, இல்லை புதிய உலகம், ஒரு புதிய அறிவு, ஒரு புது மனிதனாக நான் வந்து மறுபடியும் ரீபர்த் எடுத்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகிறேன், நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி இந்த சந்திர மகாதிசை உங்களுக்கு கொடுக்கும், பலனை கொடுக்கும். இது 10 வருஷம் இருக்குது. இப்போ சந்திர தசையில் பெரும்பாலும் உங்களுக்கு திருமணத்துக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போது கல்யாணம் பண்ணும்போது வேறு ஊரில் கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம், இல்லை மேரேஜ் லைஃப் வந்து இங்கே அப்ராடில் செட்டில் ஆகிடுச்சு, அப்போ இதெல்லாம் சான்சஸ் வந்து நிறைய இந்த சந்திரனில் காண்பிக்குது. ஸோ பரணியில் பிறந்தவங்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது, அவங்க வந்து அழகு, உடல் அழகு, மன அழகு, அதே மாதிரி ஒரு ஒரு அப்போ அவங்களுடைய படிப்பு, அவங்க தொழிலெலாம் எதை எதை நோக்கி இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த காஸ்மெட்டாலஜி, டாக்டர்ஸில் வந்து நிறைய காஸ்மெட்டாலஜி, இந்த சொல்லுவாங்க காஸ்மெட்டிக்ஸ், அதெல்லாம் படிக்கிறவங்களாம் அந்த இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. நியூட்ரிஷனிஸ்ட்டு, டயட்டிஷனிஸ்ட்டு, ஜிம்மு, ஆண்களாக இருந்தால் ஜிம்மு போயிட்டு பாடி பில்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பியூட்டிஷனாக வரக்கூடிய ஆப்ஷன் நிறைய இருக்குது. அப்புறம் வந்து ஃபுட்டு, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, சாப்பாடு, உணவு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ஏன்னா ருசியாக சமைக்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய சமையல் ரொம்ப பிரமாதமாக வரும்ன்றது சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சமையல் கலையில் கெட்டிக்காரர், ஏன்னா சுக்கரனில் ருசியான உணவு. அதே மாதிரி கார்மெண்ட்ஸு, ஸோ கார்மெண்ட்ஸில் வந்து டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங், ஃபேஷன் டெக்னாலஜி, க்ரியேட்டிவிட்டி, ஆர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், மியூசிக், சினிமா, டான்ஸு, இதெல்லாமே பரணிக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. அப்போது பரணியில் வந்து பிறக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலை, கலைநயம், அழகு, இளமை, மீடியா, இதுக்கெல்லாம் பொருந்துது, அப்படியே பொருந்தி வருது. உணவு சம்மந்தப்பட்ட இடம், ஆடை அலங்காரம் சம்மந்தப்பட்ட இடம், ஓவியர்கள், இதெல்லாம் பரணிக்கு பொருந்து, நடன நாட்டியம். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் தொழிலாக நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த சந்திர மகாதிசையில் நீங்கள் அது ரிலேட்டாக ஏதாவது படிக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அதை தவிர வேறு ஏதாவது பண்ணுவாங்களான்னா, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, வெஹிக்கல் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் ஏன்னா மகிழ்வுந்து, ஒரு கார் வந்து ஒரு மகிழ்வுன்னு சொல்கிறோம், அது ரிலேட்டடான ப்ரொஃபஷன், டூரிசம், ட்ராவல்ஸு, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு, இதெல்லாம் கூட சூட்டபுளாக அதுக்கு பொருந்தி வரும் பரணியில். ஒரு சில அதிகம் தாண்டி சில இன்ஜினியர் ஆகிறாங்க, அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் அதாவது வேலைக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அது பேஸ்ட் ஆன் அந்த ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்குது. இப்போ சந்திர மகாதேசம் முடிஞ்சவனே உங்களுக்கு செவ்வாய் வந்துடும். இப்போ சந்திரனில் ஸ்டோரி என்ன, உங்களுடைய ஒரு திருமண வாழ்க்கை ஒரு வேளை ஏற்படக்கூடிய பட்சத்தில் அது நல்லபடியாக நடக்குமா? இப்போ சந்திரனே எங்கே இருக்கார், பரணி. நிறைய பேருக்கு வந்து லவ் மேரேஜ் சான்ஸ் பாசிபிலிட்டிஸ் அந்த சந்திரதிசை கொடுக்கும். ஏன்னா சந்திரன் வந்து மனம், உங்கள் மனதுடைய உணர்வுகள், ஸோ மனதில் இருக்கக்கூடிய உணர்வுகளுடைய வெளிப்பாடுகள். ஏற்கனவே சந்திரன் எங்கே இருக்குது பேர்த் சார்ட்டில், உங்களுக்கு பரணி நட்சத்திரம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பரணி வந்து காதல், குடும்பம், கலஸ்திரம், எதிர்ப்பாளினர் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, இதெல்லாம் வந்து அந்த பரணிக்கே உண்டு. இப்போ சந்திரன் வரும்போது சந்திரன் அந்த பரணியில் தான் ஆக்டிவாக இருப்பார். அப்போ உங்களுக்கு சந்திர மகாதிசை ஒரு வேளை 16 வயது, இல்லை 20 வயது, இல்லை தோராயமாக 16 வயது வச்சுப்போம், 16-26, எப்படி நீங்கள் காதலை கடந்து வரணும், அதில் சக்ஸஸ் ஆகிறீங்க ஃபெயிலியர் ஆகிறீங்கிறது உங்கள் பேர்த் சார்ட்டை பொறுத்து, பட் அதை கடந்து வரீங்கன்னு அர்த்தம். அது பெற்றோர்களால் அரேஞ்ச் பண்ணுற ஒரு அரேஞ்ச் மேரேஜாக கூட இருக்கலாம். அந்த லைஃப் எப்படி இருக்கும், பரணியில் பிறக்கிறவங்களுக்கு பேசிக்காக நல்ல கௌரவமான ஒரு சமூகத்தில் வந்து அங்கீகாரம் செய்யக்கூடிய கௌரவமான நல்ல முறையான அழகான திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இன் ஜென்ரலாக. ஒருவேளை விரும்பினாலும் கூட அதை அரேஞ்ச் மேரேஜாக கூட கன்வெர்ட் ஆகலாம், அந்த மாதிரி சான்ஸ் நிறைய இருக்குது. ரொம்ப ரேர், ஒரு சில ஹாரோஸ்கோப்பில் உள்ள தோஷங்கள் ஒரு சிலருக்கு கெடுதல் கூட செஞ்சுருக்கலாம், செய்யலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டிபெண்ட்ஸ், அது உங்கள் பேர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். சந்திர மகாதேசத்தில் ஒரு இடத்த மாறி போகிறீங்க, அங்கே போய் படிக்கிறீங்க, இல்லை குடும்பம் நடத்துகிறீங்க, வாழ்க்கையை துவங்குறீங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய செவ்வாய் திசை, செவ்வாய் வந்து உங்களுக்கு தோராயமாக ஒரு 26 வயது, 27 வயது, இல்லை ரஃப்லி ஒரு 23வது வயது எப்பயோ ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த அரவுண்டு 30ல் நீங்கள் செவ்வாய் திசையில் இருப்பீங்க தோராயமாக. இந்த அரவுண்டு 30ல் நீங்கள் ரொம்ப, ஏன்னா பரணி இல்லையா, ரொம்ப குயிக்காக ஒரு விஷயத்தை பண்ண வைக்கும் சுக்கரன், வேகம் அதிகம். வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கறது, கல்யாணம் பண்ணவுடனே நான் ஒரு வீடு வாங்கினோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணோம், குழந்தைங்க பிறந்திருக்கு,
வெளிநாட்டில் நான் சொத்து வாங்கியிருக்கேன், அங்கேருந்து நான் வந்து ஒரு பலனை அடைகிறேன், இதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் திசையில் கொடுக்கும். உறவுகளுடைய பலம், பரம்பரை சொத்தில் உள்ள பாகப்பிரிவினைகள் இதெல்லாம் கூட செவ்வாயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் குறிப்பாக அந்த சந்திர மகாதேசத்தில் ஒரு சிலருக்கு தாயை பிரிந்து அல்லது குடும்பத்தை பிரிந்த மனவேதனைலாம் கொடுத்துருக்கலாம், கொடுக்கலாம், அதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. செவ்வாயில் வந்து சகோதர ஒற்றுமைகள் அல்லது சகோதரால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அதெல்லாம் கூட இந்த செவ்வாயுடைய சில உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இதுக்கெல்லாம் ரொம்ப பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்புறம் ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. பரணியில் பிறந்து விளையாட்டுத்துறையில் இந்த செவ்வாய் தசையெல்லாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுக்கும், சந்திரன்லேயோடு கொடுத்துரும். ஸோ சந்திரன் செவ்வாயெலாம் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு திசைகளாக வருது. இப்போது பரணியில் பிறந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 10 வயது 16 26 அதுலேருந்து ஒரு 7 வருடங்கள் 33 வயது வரைக்கும் கிராஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம மூணாக பிரிச்சுப்போம். ஒரு ஃபஸ்ட்டு 3 பார்ட்டில் வந்து 1 பார்ட் வந்து ஒரு 30 அரவுண்டு 30 வச்சுப்போம். இந்த அரவுண்டு 30 வரைக்கும் அதில் திருமணம் மட்டும் கரெக்டாக நடந்துச்சுன்னா ஜாதகத்தை தோஷம்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அரவுண்டு 30 வரைக்கும் உங்கள் எஜுகேஷன், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள், உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாயங்கள், வளர்ச்சிகள், நீங்கள் படித்த படிப்பு, வேலை, வருமானம் எல்லாம் அப்படியே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். நான் சொல்கிறது தோஷம் இல்லாத ஜாதகம். ஒருவேளை ஹாரோஸ்கோப்பில் நிறைய எங்கேயாவது இடையூறுகள்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துட்டு வரும். இந்த பாயிண்ட் தான் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். 33வது வயசில் உங்களுக்கு ராகு என்ட்ரி, ராகு திசை. இப்போ இதுதான் வந்து டோட்டலாக லைஃப்பை டேர்ன் பண்ணி விட்டுருமா இல்லை லைஃப்பை பெட்டர் ஆகுமானது ராகு டிசைட் பண்ணுவார். ஹாரோஸ்கோப்பில் ராகு யோகம் பெற்ற ஜாதகமாக நீங்கள் பிறந்தீங்க. ஏன்னா சுக்கரனுக்கு ராகு வந்து நட்புக்கோல் தான். சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணியில் ஜனனமான உங்களுக்கு ராகு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி பிளானட் தான், அவர் வந்து எனிமி பிளானட் கிடையாது. அப்போ ராகுடைய சப்போர்ட், ஹாரோஸ்கோப்லேயும் ராகு தோஷம் இல்லாமல் நல்ல இடத்துல கரெக்டாக இருந்துட்டார்னா இந்த திசை 18 வருஷம் நடக்கும். நம்ம தோராயமாக அந்த 33 எடுத்துக்கிட்டோம். அப்போ 50 வயசு வரைக்கும் இந்த ராகுடைய பீரியடில் சூப்பர் லைஃப், அதான் A1 கிரேடு. பிசினஸ் பண்ணுறீங்க, பிரபலம் ஆகிறீங்க, பெரியால் ஆகிறீங்க, பெரிய பணக்காரராக ஆகிறீங்க, ஒரு விருத்தி அடைகிறீங்க, குடும்பமே நீங்கள் வந்து ரொம்ப பெரியால் ஆகிட்டீங்க, இதெல்லாம் வந்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறீங்க, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் அடைகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் செய்த சின்ன சின்ன தொழில்கள்லாம் விரிவாக்கமாகுது, அப்படியே பெருசாக விரிவாக்கமாகுது. ஒரு கார்மெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் டிசைனிங்கில் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ பார்த்தா பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கீங்க. இதெல்லாம் ராகு தான். நான் சொல்கிறது இந்த ராகு பாசிட்டிவான ராகுவாக இருக்கிற பட்சத்தில். அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ட்ரேடிங் பண்ணுறது இல்லை அங்கே வந்து பிஸ்னஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இதுக்கெல்லாம் கூட சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அந்த ராகு கொடுத்துரும். ஒருவேளை அதே ராகு ஹாரோஸ்கோப்பில் வந்து தோஷம் அடைஞ்சிருந்ததுன்னா அந்த ஜாதகம்ல ராகு வந்து கெட்டு போயிருக்கு, இல்லை சேர்க்கை சரியில்லை, ஸ்தானம் சரியில்லை, நட்சத்திர சாரம் சரியில்லை அப்படின்னு இருந்தால் தான் உங்கள் பேர்ச்சாட்டை பார்த்துக்க சொல்கிறேன். அப்படி இருந்தால் அந்த ராகு திசை அப்படியே உல்ட்டாவான பலனை கொடுக்கும். ஒரு முதல் பகுதி 30 31 வரைக்கும் நல்லா போன வாழ்க்கை திடீர்னு ஏன் இப்படி சறுக்கலை கொடுக்குது, ஏன் நோய்களை கொடுக்குது, ஏன் வருத்தங்களை கொடுக்குது, ஏன் கவலைகளை கொடுக்குதுன்ற மாதிரி வரும். குறிப்பாக ராகு திசையில் நிறைய பேர் அனுபவிக்கிற நோய்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஜீரண குழாய்களில் குடல் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி, அதே மாதிரி எலும்பு நரம்புகளில் சில பிரச்சனைகளை ஆண்கள் அனுபவிக்கிறாங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அதிகம் பேருக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கை கால்களில் உள்ள விரல்கள் அல்லது ஸ்கின் இது ரிலேட்டடான சில இஷ்யூஸு இதெல்லாம் வந்து இந்த பெண்களுக்கு அனுபவிக்கிற ஒரு பாதிப்பு ஏற்படுது. இதேமாதிரி கண்களில் நிறைய பேருக்கு நோய்கள் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 2வது நட்சத்திரம் பரணி காலச்சக்கரத்துக்கு நட்சத்திர வரிசையில் 2வது. ஸோ கண்களில் வரக்கூடிய வாய்ப்பு, வயிறு பகுதியில் சில தொந்தரவுகள் இதெல்லாம் அந்த பரணி நட்சத்திரம் பிறந்து ராகு திசையில் அனுபவிக்கிற நோய்கள்னு நான் சொல்கிறேன். லிஸ்ட்டு எல்லாருக்கும் வரதில்லை, வந்தால் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது மன அமைதி குறையிறது. நான் சொல்கிறது ஒரு தோஷமான ராகுவாக இருந்தால், ஸோ தோஷமான ராகுவாக இருந்தால் மன அமைதி குறைஞ்சி கொடுக்குறது, அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணிவிட்டு அதாவது நம்ம நல்லா இருந்தோம் இப்போ ஏன் திடீர்னு ஒரு சர்க்கிள் வந்திருக்கு, ஏன் கடன் ஆயிடுச்சு, ஏன் தொழில் பண்ணி நஷ்டம் ஆகிட்டோம், ஏன் நமக்கு ஒரு மன அமைதி இல்லை, இதெல்லாம் அந்த ராகு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குது. இது உங்கள் பேர்த் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் மோஸ்ட்லி பரணியில் பிறந்தவங்களுக்கு இது நல்லதாக நடக்கிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ பெரிய ஸ்கோர் இது 50 வயது வரைக்கும் கொண்டு போயிடும் ராகு திசை உங்களுக்கு. அப்போ 50 வயது வரைக்கும் உங்களுக்கு அந்த மிட் ஏஜில் ஃபேமிலி லைஃப் இருக்குது, உங்களுடைய ஹெல்த் லைஃப் இருக்குது, உங்களுடைய பிள்ளைகளுடைய க்ரோத் இருக்குது. ஒரு சிலருக்கு பரணியில் பிறந்து ஜாதகத்தை சுக்கிரனும் தோஷம் அடைஞ்சு ராகுவும் தோஷம் அடைஞ்சதுன்னா திருமணம் வந்து ஃபெயிலியர் பண்ணி செகண்ட் மேரேஜுக்கு கொண்டு போகும். அதுவும் ராகு வரும்போது நடக்கும். சில பேர் சொல்லுவாங்க நான் 10 வருஷம் நல்லா வாழ்ந்தோம், 12 வருஷம் நல்லா வாழ்ந்தோம், 15 வருஷம் நல்லா இருந்தோம், இப்போ போய் பிரிவினை ஆகிடுச்சு, இப்போ போய் எங்களுக்குள்ளே கருத்து மோதல் வந்திருக்கு, இப்போ போய் வேண்டான்னு நினைக்கிறோம், இல்லைனா இந்த சமயத்தில் ஒருத்தர் ஒருத்தர் இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கு, பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அந்த ராகு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ 18 ஆண்டுகால ராகு திசை உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ பேர்த் சார்ட்டில் அந்த ராகு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற எப்படி அதை பிரீதி பண்ணலாம், எப்படி வந்து அதை சாந்தப்படுத்தலாம்னு யோசிக்கணும். ராகு வந்து 50 வயது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை வந்து பாசிட்டிவாக ஒரு வேலை பண்ணிட்டாக்கா சிறப்பான பலனை கொண்டு வந்துடும். உங்கள் குடும்ப வகையிலும் சரி, உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய சமூக மரியாதை ரீதியாக எல்லா வாழ்க்கையும் சிறப்பான பலனை கொண்டு வந்துடும்.
பொதுவாகவே பரணி நட்சத்திரத்தை பார்த்தவங்க எது தொட்டாலும் தொழுங்கும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜின்னு சொல்லலாம், சுபமான கரம்னு சொல்லலாம், இன்னும் சொல்லப்போனால் அதிர்ஷ்டமான ஆட்கள் கூட சொல்லலாம். பரணிக்கு ஜென்ரலாக அது உண்டு. ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரம் பிறந்தனால ஒரு அதிர்ஷ்டமான கை, தொட்டால் தொழுங்கும், ஒரு நல்லது நடக்கும், தொட்டதெல்லாம் புண்ணாகும், விருத்தி அடையும், இதெல்லாம் அந்த 33 வயது வரைக்கும் உள்ள தசைகளுடைய பலன்கள். ராகுல எப்படி இருக்குன்றது அந்த பர்த் சார்ட்டை பொறுத்து. 50 வயது வந்தாச்சு குரு தசை. சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்து குருவுடைய தசைக்கு அடியெடுத்து வைப்பீங்க. இது ஏதாவது உல்டாவாக இருக்குமா, இங்கேயும் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள குருவுடைய பொசிஷன் தான் பேசும். குருவுக்கு வேணால் சுக்கரன் வந்து ஆப்போசிட்டாக பலன் கொடுக்கலாம், ஆனால் சுக்கரனுக்கு வந்து குரு அந்தளவுக்கு கொடுக்கறது இல்லை. ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள், செவ்வாயுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போது குருவுடைய ஒரு அமைப்பு வந்திருக்குன்னா, குரு தசை வந்திருக்குன்னு சொன்னோம்னா, ஏதோ ஒரு வகையில் குரு வந்து உங்களுக்கு சுபங்களை கொடுப்பார். எந்த ரீதியாக கொடுப்பார், ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தால் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன், ஒரு மாற்று மருத்துவம், வைத்தியம், கடன் பிரச்சனை ராகுல ஏதோ ஃபேஸ் பண்ணிங்க, குருவிலேருந்து கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கலாம், எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் சில தொந்தரவுகள் அனுபவித்தோம், அதெல்லாம் இப்போ சரியாயிடணும், நல்லா நிம்மதியாகிடணும்னா அந்த குரு அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ குரு வந்து என்னென்னா, ராகுல அனுபவித்த சில தீய பலன்களை குரு வந்து சமாதானப்படுத்துறது கொண்டு வரும். அதே மாதிரி குரு தசை நடக்கும்பொழுது பிள்ளைகளுடைய வளர்ச்சிகளை பார்ப்பீங்க. அப்போ உங்கள் வயதே 50 இருக்கும், ராகுடைய தசை முடியும் போது தோராயமாக 50 வந்துடுவீங்க. குரு தசை வரும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய வாழ்க்கை, அதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 50 to 66, ஏன்னா குரு 16 வருஷம், 66 வயது வரைக்கும் பெட்டராக உங்கள் லைஃப்பை வந்து நீங்களே செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்குவீங்க. 66ல் சனி மகாதசை வருது. அப்போ நீங்கள் இப்போ பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். சுக்கரனுடைய பரணியில் பிறந்தால் 33 வரைக்கும் சூரிய சந்திர அங்காரக சுக்கர தசையில் அப்படியே கடந்து வந்து ராகு ஒரு நெகட்டிவ் பிளானட்டுடைய ஷேடில் இருப்பீங்க. அதுக்கடுத்து மறுபடியும் குரு, மறுபடியும் சனி. இப்போ சனியுடைய தசை 19 வருஷம், தோராயமாக 65 வயசுன்னு வச்சுப்போம் சனி தசை ஸ்டார்டடு. அப்போ 75, 85, 84 வயசு வரைக்கும் சனி தசையை கொண்டு போயிடும். மிகப்பெரிய தசையாக இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க சனி தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வயோதிக காலம், வயசான காலம், 66. அப்போ நீங்கள் வந்து பரணியில் பிறந்தவங்க பெரும்பாலும் தனக்குன்னு கொஞ்சம் சொத்து சேர்த்துப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் வச்சுப்பாங்க, ஆபரணங்களை எப்பவுமே ஹோல்ட் பண்ணுவாங்க, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக கொஞ்சமாவது அவங்க வந்து சேவிங்ஸை வந்து வச்சுக்குவாங்க. என்ன தான் பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சாலும் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்கன்ற நம்பிக்கை உடையவங்க, அதனால் கொஞ்சமாவது சேகரித்து வைக்கக்கூடிய குணங்கள் உண்டு. சனியில் பொருள் கஷ்டம் வரும்ன்றது பெருசாக தெரியல. பொருள் கஷ்டம் அல்லது பொருளால் வந்து பிரச்சனைகள் இருக்க கையேந்த நிலைமை அப்படிலாம் ஒன்றும் தெரியல. ஆரோக்கியத்தில் சனி வந்து சில தொந்தரவுகளை கொடுக்கலாம். குறிப்பாக வந்து சுக்கரனுடைய ஆளுமை இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடுப்பு கீழ் உள்ள கால் பகுதிகள், தொடைப்பகுதி, மூட்டுப்பகுதி, காஃப் மசில் சொல்கிறோம், பாதங்கள், சனியும் கால் பகுதியில் ஆளுமை செய்யக்கூடியவர் தான். சுக்கரன் வந்து அப்பர் சைட்னா, சனி வந்து ரொம்ப பாட்டம் லெவல். அப்போது சனி தேசத்தில் நிறைய பேருக்கு இந்த கால் பகுதியில் வலி வர்றது, அடிபடுறது, எலும்பு பிரச்சனை வருது, எலும்பு தேய்மானம், நடக்க முடியல, வாத நோய்கள், இதெல்லாம் சிரமங்களை அனுபவிக்கலாம் நோய்கள் அடிப்படையில். வயதான காலத்தில் வந்து சனி வரும்பொழுது ஆதரவு வந்து குறையலாம். அதாவது நீங்கள் பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்திருக்கும். பரணியில் பிறந்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டம், அப்பா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அப்படியே வயசு ஆக ஆக ஒரு கூட்டமாக குறையுதுன்னு அர்த்தம். சூரிய தசையில் அப்பா சைடில் உள்ள குடும்பத்தில் சில பிரச்சனைகள், சச்சரவுகள், சந்திரனில் அம்மா சைடில், செவ்வாயில் சகோதரர்கள் மத்தியில், ராகு வரும்போது வெளியே ஆட்களோட நட்பு அதிகம் கிடைக்குது, அப்படியே உங்களுடைய இந்த மேசிவ் க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்கள் குரூப்பே கம்மியாகிட்டே வருது. குரு வரும்போது உங்கள் பிள்ளைகள் மூலமாக உறவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. மறுபடியும் சனி வரும்போது நிறைய பேர் வந்து தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க, தனியாக இருக்கும், அதிக உறவுகள் இப்போ வரதில்லை, அதிக நண்பர்கள் வரதில்லை, அதிக சொந்தக்காரங்களை மீட் பண்ணுறதில்லை, ஒரு கூட்டமாக இருந்தோம் இப்போ தனியாக ஆன மாதிரி தெரியுது, ஓய்வு எடுத்துடலாமா, ரிட்டையர்ட் ஆகிடலாமா, போதுமாக தொழில் பண்ணது, போதுமாக நம்ம சம்பாதிச்சது, இதெல்லாம் அந்த சனிதசை கொடுக்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் சனிதசையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன், பரணி வந்து யமதர்மருடைய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதுனால லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதி நியாயத்தை வந்து நிலைநிறுத்துறது தான் யமதர்மன். அப்போ சனி தசையில் உங்களுடைய நீங்கள் மோஸ்ட்லி கரெக்டாக தான் நடந்துப்பீங்க, நீங்கள் நடந்துக்கிற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு பரிசை சனியில் அனுபவிப்பீங்க. ஏதாவது உங்களை மீறி சூழ்நிலை காரணமாக, எமோஷன் பாசத்து காரணமாக தவறு செய்திருந்தீங்கன்னா அந்த சனியில் சில தண்டனை அனுபவிக்கிற மாதிரி வந்துடும். அப்போ சனி தசை உங்களுக்கு வாழ்க்கையுடைய ஒரு பாடத்தை தெளிவாக புகட்டும். அது குட் மெசேஜ் ஆர் பேட் மெசேஜ் ஆர் அ மெசேஜ், அது ஒரு அறிவு கண்ணை திறக்கிற ஒரு மெசேஜாக அந்த சனி தசை உங்களுக்கு புகட்டும். ஸோ ஓவராலாக பரணியில் பிறக்கிறவங்க பெரும்பாலும் கஷ்டப்படுறதில்ல. ராகு தசை மட்டும் சேஃபாக இருந்துடுச்சுன்னா, ஜாதகமும் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஆவரேஜாக நல்லா இருந்துச்சுன்னா,
பெரிய தொந்தர்கள் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. பேஷன் லைஃப்பில் வந்து அவங்க வந்து பேஷன் ஓரியன்ட் தான். என்ன விருப்பமோ மனசில் உள்ள ஆசைன்னு ஒன்று இருக்கும், அந்த விருப்பம்னு ஒன்று இருக்கும், அந்த விருப்பத்தை நோக்கி தான் அவங்க தொழில் அமைச்சிக்குவாங்க. அந்த விருப்பத்துக்காக தான் அவங்க வாழ்க்கையை வாழ்வாங்க. அது சாப்பாடாக இருக்கலாம், அவங்க போடுற துணிகளாக இருக்கலாம், அவங்க வீடாக இருக்கலாம், வீடெல்லாம் அலங்காரமாக அழகாக வச்சுப்பாங்க. அப்போ உங்கள் விருப்பம் என்ன, அந்த விருப்பத்துக்கு உங்கள் வாழ்க்கையை வாழக்கூடியது தான் அந்த பரணி நட்சத்திரம். அதன் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் அப்படியே கொண்டு போகும். அந்த விருப்பங்களை எப்படி நிறைவேற்றிக்கலான்றதை உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லும். ஸோ பரணியுடைய வாழ்க்கை எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த வயதில் எப்படிலாம் மாறி இருக்குது அப்படிங்கிறத நான் பற்றி சொன்னேன். பொதுவாக இதை வந்து ஒரு சுப நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரமாக எடுத்துக்கிறோம் பரணியை. பரணியில் பிறக்கக்கூடியவங்களை வந்து ஒரு ஒரு பொன் போன்ற ஒரு ஒரு சுபமான நட்சத்திரமாக கருதப்படுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள்.